இந்த கருமத்துல இருந்து நாம எப்படி வெளியே வர்றது? நீங்கள் செய்த கருமத்திற்கு வட்டியும் முதலுமாக நற்கருமம் செய்யுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பிளஸ் விட மைனஸ்க்கு வேகம் அதிகம், நன்மையை விட தீமைக்கு சக்தி கூட. ஏனென்றால் அது கீழ்த்தாரைகளாக செல்கிறது. நம்ம நார்மலா சொல்ல போனா கிராவிட்டின்னு வச்சுப்போமே, தூக்கி போட்டா கிராவிட்டி கீழே போகுது இல்லைங்களா, அது போல. அதனால அதிகப்படியான நன்மைகள், ஐயா என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, நான் என்ன நன்மை செய்வது? உங்கள் பொருளாதாரத்தையும் பணத்தையும் மூட்டை கட்டி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். புன்னகை கொண்ட ஒரு முகம், கருணை கொண்ட ஒரு பார்வை. நீங்கள் சாலை ஓரத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும், ஆனால் நீங்கள் கருணையோடு, இறைவா இவர்களுக்கு என்னால் ஒரு உணவு வாங்க முடியவில்லையே என்று உண்மையாக உருகினீர்களானால் அவர்கள் பசியடையும், பசி ஆற்றப்படும். இறையோடு ஒன்றுங்கள், எங்கும் சதாசிவமாக உள்ளது. நன்றி. நன்றி கெட்ட மனிதர்கள் உள்ள சமுதாயமாக இப்பொழுது மாறிக்கொண்டுள்ளது. நீங்கள் குடிக்கும் தண்ணீரானது தொண்டை வரை செல்லவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? லேப்ரோஸ்கோபி போட்டு பார்க்கணும். உங்கள் இரு கண்களில் ஒரு கண் செயலிழந்தால் என்ன? அப்பொழுது சப்த தாதுக்களும் பல அணுக்களுமாக இணைந்து பராபரத்தின் சக்தியால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இறைவன் யார் அவன் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். முதலில் புனிதனாக இருப்பது. அப்படி என்றால் உங்களுக்கு நீங்கள் முதலில் நன்றி சொல்லுங்கள். உங்கள் என்றால் பிறக்கும் பொழுது இருந்தீர்களே நீங்கள்.